இப்பவும் சரி அப்பவும் சரி சில சித்தாந்தங்கள் நம்பிக்கைகள் எனக்கு இருந்தது, அதனால இந்த படம் நான் செய்ய முடியாதுன்ட்டு. Red Knoll celebrates Annamal Institute of Hotel Management, Tamilagam Engum Valagum, Ulaga Nayagan Kamalahasan, Avargalin Indian is back. Powered by Chennai's Amurtha Aviation and Hotel Management College, Saral Ani Amla, Arokyam Naturala, Associate Sponsor, Charanam Homes and Fast Track Taxi App, Restaurant Partner Junior Kupanna, Technical Partner Vishnu Prasad Resort Center. இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம், நம்ம எத்ராஜ் கேர்ள்ஸ்க்காக கிளாஸ் கட் அடிச்சுட்டு பம்ப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுவரை சொல்லாதது அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா இதுவரை எதுவுமே சொல்லாதது சொல்லணும்னா பொய் வேண்டாம், அதனால கொஞ்சம் போர் அடிச்சாலும் சொன்னதையே சொல்றேன். மெமரி ஆஃப் சங்கர் சார், இந்தியன் ஒன் பண்றதுக்காக அவர் வந்து உங்களை சந்தித்தார். பிரசாத் ஸ்டுடியோல இருக்கும்போது கூட்டிட்டு வந்தாரு, கதை சொன்னாரு. இப்பவும் சரி அப்பவும் சரி சில சித்தாந்தங்கள் சில நம்பிக்கைகள் எனக்கு இருந்தது, அதனால இந்த படம் நான் செய்ய முடியாது. இல்லை, ராஜா சார் என் பிரதர் மாதிரிங்கிறது ரெண்டாவதோ மூணாவதோ தான், முதல்ல ராஜா மாதிரி ஆளே கிடையாது. இந்த படத்தில் யூஸ் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, பல நல்ல நடிகர்களை கொண்டு இருக்கிறேன். இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல, பட் வித் யுவர் பெர்மிஷன், இஃப் இட்ஸ் எ டம் க்வெஸ்சன், வி வில் ஸ்கிப் திஸ் க்வெஸ்சன். இன்டர்நெட்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தா நல்லா இருக்கும், சொல்லுங்க. ஹவ் டு யூ ப்ரெப் சார்? ஹாலிவுட்ல எல்லாரும் பெரிய மனிதர்கள் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, டோன்ட் ஆக்ட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ கிரேட் ஆக்டர். அதுதான் ப்ரெப் என்னோடது. கலைவாணரை தெரிந்தவர்கள் எல்லாம் கோவப்படும் அளவுக்கு விவேக் புகழ் பெற்றார். என்ன அவர் பேரை இவருக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு ஏன் வைக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. என்ன மக்கள் ஒத்துக்கொள்வதற்கு 25 வருஷம் ஆச்சு, முதல் 5 வருஷத்துலேயே பொறுமை இருந்துட்டேன். அப்போ சில வார்த்தைகள் அசட்டுத்தனமாக பேசியிருக்கலாம், இப்போ நினச்சா கூசுது எனக்கு. நான் ரஜினியோட அனுமதியோடு சொல்கிறேன், யாரடி நீ மோகினிங்கிற அந்த ஒரு பாட்டு ரஜினியோட கேரியராக மாறிடுச்சு, அது ரஜினி சாரும் ஒத்துக்குவார். அண்ணமால் நாளே மன திருப்தி தான். ஜூனியர் குப்பண்ணா, வயிறு நிறையும் மனசு கரையும். நிறைய விஷயம் இந்தியன் 2 பத்தி நம்ம பேச போறோம், பட் அதுக்கு முன்னாடி சார், நீங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, இந்தியன் 2 பத்தி, டைரக்டர் பத்தி, ஆக்டர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பட் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம், நம்ம எத்ராஜ் கேர்ள்ஸ்க்காக பாவம் கிளாஸ் கட் அடிச்சுட்டு பம்ப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுவரை சொல்லாதது அப்படின்னு சொல்லும் போது பெரிய பிரச்சனை என்னன்னா, யூ மைட் ஸ்லிப் இன் டு லைஸ், லாட் ஆஃப் போய். ஏன்னா இதுவரை எதுவுமே சொல்லாதது சொல்லணும்னா பொய் வேண்டாம், அதனால கொஞ்சம் போர் அடிச்சாலும் சொன்னதையே சொல்றேன். இல்ல சார், நீங்க சொல்லும்போது அது போர் அடிக்கவே அடிக்காது எங்களுக்கு. சோ சார், ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் சங்கர் சார். சங்கர் சார், ஜென்டில்மேன் படம் வந்த அந்த டைம் யார் இந்த பையன்? ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு நல்ல படம் வந்தா அதை பார்த்து உடனே பாராட்டுற பழக்கம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் சங்கர் சார் உங்களுக்கு அங்கே இருந்து ஆரம்பிச்சதா, இல்லை இந்தியன் 2 படம், ஐ மீன் இந்தியன் 1 பண்ணுறதுக்காக அவர் வந்து உங்களை சந்தித்தார்? ஐ திங்க் என்னுடைய நண்பர் பாலகுமார் ஒரு இயக்குனரை கூட்டிகிட்டு வரேன், எங்கள் எடுக்காரர் அப்படின்னாரு. வி ஆல் ப்ரைடட் ஆர் செல்ஸ் ஆன் ஃபைண்டிங் அவுட் டேலண்டட் பீப்புள். அதுக்கு என்ன எங்கள் பொறுப்பு இல்லாது, எங்கள் பெருமையும் கிடையாது, டேலண்ட் இருக்கிறவங்களை பார்த்து தான் அப்படி சொல்ல முடியும். So we keep looking for them and we were lucky enough to find them.
அப்படி கூட்டிகிட்டு வந்தவர் தான் அவர் பிரசாத் ஸ்டுடியோவில் இருக்கும்போது கூட்டிகிட்டு வந்தார். கதை சொன்னார், இப்பவும் சரி அப்பவும் சரி சில சித்தாந்தங்கள் சில நம்பிக்கைகள் எனக்கு இருந்தது, அதனால் இந்த படம் நான் செய்ய முடியாதுன்ட்டு. இந்த கதையை மாற்றுக்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது, அது உங்களுடைய பிரெயின் சைல்டு. பட் இதில் நான் கதாநாயகன் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படம் எடுத்து சக்ஸஸ் ஆனார். அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட வந்தது அவருடைய பெருந்தன்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்காக எழுதி வச்சுருக்கேன்னாரு. அதுலேயும் நான் வேறு சில காரணங்களுக்காக மறுத்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கதை நானும் சிவாஜி சாரோட படணும்னு நினச்சிட்டேன். அப்புறம் சிவாஜி சார் ஆசியுடன், ஏய் நானும் நீ நிறையா அப்பா பிள்ளை பண்ணியிருக்கேடா, நீயே பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும், போய் பண்ணுன்னு அவர் தான் சொன்னார். அது நான் அவரோட பேசிகிட்டு இருந்த வெறும் அரட்டையாக இல்லை ஒரு நீண்ட வெற்றி பயணத்தின் ஆசீர்வாதம் ஆரம்ப ஆசீர்வாதமாக தெரியல. அதை வாங்கிட்டு தான் நான் இந்த படம் ஒத்துக்கிட்டேன். இந்தியன் ஒன். ஓகே, தட்ஸ் லவ்லி. ஸோ சார், நீங்கள் லெட்ஸ் டாக் அபவுட் த மியூசிக் ஆஃப் இந்தியன். எம்எஸ்வி சார்லேருந்து அனிருத் வரைக்கும் உங்களுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் தேர் ஓன் வே. அண்ட் நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க, நீங்கள் வந்துட்டு ராஜா சார் உங்களோட பிரதர் மாதிரி இஸ் யுவர் ஃபேன், அண்ட் ஃப்ரம் தேர் இட் டுக் சம் டைம் உங்களுக்கு வந்துட்டு ரஹ்மான் சாரோட ஃபேன் ஆகிறதுக்கு. இல்லை, ராஜா சார் என் பிரதர் மாதிரிங்கிறது ரெண்டாவதோ மூணாவதோ தான். முதல்ல ராஜா மாதிரி ஆளே கிடையாது. அந்த வியப்பு தாங்கிறதுக்கே அதில் அவரை பார்த்து நான் பொறாமையெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நல்ல வேலை நான் மியூசிஷியனாக வரலைங்கிற அந்த சந்தோஷம் தான் எனக்கு இருந்தது தவிர அவரை பார்த்து பொறாமையே கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம உறவுகளை எப்படி நம்ம சந்தோஷமாக கொண்டாடுவோமோ, எங்கள் அண்ணன் அடித்தார்னா கண்ணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு குறைகளை கூட நிறையா சொல்கிற அந்த ஃபீலிங் தான் எனக்கு இளையராஜா பொறுத்தவரை. ஆனால் இந்த துறையிலேயே சிவாஜி அவர்கள் வந்து உத்தம புத்திரன் பண்ணும்போது அது செய்யக்கூடாதுன்னு பல பேர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடவே கூடாது நீங்கள், ஏன்னா பியு சின்னப்பா பண்ண பாத்திரத்தை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு. இங்கே நிறையா பேர் பியு சின்னப்பா யாருன்னு கேட்பாங்க. இன்னும் பியூசினாலே தெரியாது இவங்களுக்கு. ஆமாம், ஏன்னா அதையும் எடுத்துட்டாங்க. அது அந்த மாதிரி சிலது ஒத்துக்கிறதுக்கு டைம் ஆகும். நடிகர் தலகத்தை நடிகர் தலகமாக ஏற்றுக்கொள்ள 20 வருஷம் ஆச்சு, எல்லாரும் ஒத்துக்கொள்ள. அந்த மாதிரி எம்எஸ்வி மகாதேவன் இருக்கிற இடத்துல எங்கள் அண்ணனை ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு படமே ஹிட்டு அண்ணன். ஆனால் அது என்ன நாட்டுப்புற பாடல் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இளமை மஞ்சள் ஆடுகிறதான் ஹிந்தி பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. பளிச்சுன்னு நாங்கள்லாம் கொண்டாடுற மாதிரி கொண்டாடல. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே கொடுத்தது தான். ஸோ அந்த இது எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் நடக்கும். ஸோ அந்த வரிசையில் ஐ திங்க் இப்போ இந்தியன் 2ல ஒரு ஹெவியஸ்ட் ஷோல்டர்னா அது வந்து அனிருத்துக்கு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக. இதை நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்களா தெரியாது. நான் வந்து எம்எஸ்வி ரசிகனாக இருந்திருக்கேன், இளையராஜா ரசிகனாக இருந்திருக்கேன். அதுலேருந்து இதுக்கு டிரான்சிஷன் டைம் தேவைப்பட்டது எனக்கு. என்னுடைய இசை அறிவு அவ்வளோதான். அதுலேருந்து ரஹ்மான் சாருக்கு வர்றதுக்கும் எனக்கு டைம் தேவைப்பட்டது. அண்ட் ஆல்சோ பத்திரிகைகள் இந்த ஃபேன் கிளப்ஸ் இவங்கள்லாம் கிளப்புற அந்த ஒரு விதமான மணற்காற்று ஒன்று கிளப்பி விட்டுடுவாங்க. கண்ணு மண்ணு தெரியாமல் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி கண்ணு மண்ணு தெரியாத ரசிகர்களாக மாறிடும். அப்போ வேறு எதையுமே ஒத்துக்காத ஒரு தருணம் ஒன்று இருக்கும். இதையெல்லாம் கடந்து ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு டைம் ஆகும். எனக்கு அது 25 வருஷம் ஆச்சு. என்ன மக்கள் ஒத்துக்கொள்வதுக்கு 25 வருஷம் ஆச்சு. ஏன் நான் பொறுமை இழந்து முதல் 5 வருஷத்துலேயே பொறுமை இழந்துட்டேன். அப்போ சில வார்த்தைகள் அசட்டுத்தனமாக பேசியிருக்கலாம். இப்போ நினச்சா கூசுது எனக்கு. என்னை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறேங்கன்னு கேட்டது தான் அது. கேட்டிருக்க கூடக்கூடாது. பொறுமையாக வெயிட் பண்ணணும். இந்த க்யூவில் வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமையும் வேணும் திறமையும் வேணும். அது ரெண்டும் அனிருத்துக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். டெஃபினெட்லி சார்,
இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல, பட் வித் யுவர் பெர்மிஷன், இஃப் இட்ஸ் அ டம் க்வெஸ்சன் வீல் ஸ்கிப் திஸ் க்வெஸ்சன். பட் நீங்கள் ஒரு கேரக்டர், இதில் இன்டர்நெட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தால் நல்லாயிருக்கும், சொல்லுங்கள். How do you prep for a movie? கேரக்டர்னு கேட்கலாமா சார்? ஐ நோ இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராசஸ், எங்களுக்கு நீங்கள் சொன்னாலும் புரியாது, பட் ஏதாவது ஒன்று, பிகாஸ் ஆர் மெனி ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, ஸோ ஜஸ்ட் ஏதாவது இப்போ கூட டி யூ கெட் ஓகே. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், லெட்ஸ் ஃபினிஷ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஹவு டு யூ ப்ரெப் சார்? ஐ டோன்ட் ப்ரெப் அலோன். ஓகே, டு யூ டேக் ஹெல்ப்? ஐ அட்லீஸ்ட் ஹேவ் அபவுட் 6-7 பீப்புள், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டர், அந்த கதை, சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம், இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு படத்தை உருவப்படுத்தி பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேன் வந்து ஏதோ சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தர் போல் இருக்கு அப்படின்னு தான் தோணும். அவர் அந்த டெலிஃபோன் பத்துக்குள்ளேருந்து வெளியே வரும்போது காஸ்டியூமோடு கொண்டு வரதும், அதை கொண்டு வரும் விதமும், அவரை பறக்க வைக்கும் யுக்தியும், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கேரக்டர். நான் ஏன் சூப்பர்மேன் சொல்கிறேன்னா, எமோஷ்னலாக பல விஷயங்கள் சொல்லும்போது அது மேல்மட்டமாக போயிடும், புரியாமல் கூட போயிடலாம். பட் இந்த மாதிரி ஒரு சினிமாங்கிறது வந்து இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் ஆர்ட். ஒரு ஆள் தனியாக பெயிண்டிங் மாதிரி, நானும் என் கேன்வஸும் உட்காந்து வரைஞ்சோம், அது மில்லியன் டாலர் பெயிண்டிங்காக மாறிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. ஐ லைக் இட் பிகாஸ் வெற்றியை கொண்டாட தோல்வியை கேலி பேச நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் ஒத்துக்கணும், ஒரு நல்ல படத்தை தோல்வியாக்குவதற்கும் வெற்றியாக்குவதற்கும் நிறைய பேர் கலந்து ஆலோசித்து தான் செய்கிறாங்க. அது ஒருத்தர் ஒரு குழு சொல்கிறத இன்னொரு குழு கேட்காம, எனக்கு எல்லாம் தெரியும் நீ சும்மார் அப்படிங்கும்போது சில ஃபெயிலியர்கள் உருவாகின்றன. கொஞ்சம் செவியம் எடுத்தால் கிட்டத்தட்ட சுமரான படம் கூட ஃபஸ்ட் கிளாஸாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் ப்ரெப்பு. என்னை பொறுத்தவரைக்கும் மீசை வச்சுக்கிறது, தாடி வச்சுக்கிறது, அதெல்லாம் ஓகே. பால சரஸ்வதின்னு ஒரு நடனமணி இருந்தாங்க, அவங்க என்ன ப்ரெப் பண்ணாங்க? பிரிஜு மகாராஜ் என்ன ப்ரெப்பு பண்ணார்? நிறையா பண்ணியிருக்காரு, ஒரு சின்ன வயசில் ஒரு 8 வருஷம் பண்ணியிருப்பார். பட் அதெல்லாம் ஒரு கை பாவமாக, அவர் ஃப்ளூட்டு பிடிச்சா ஃப்ளூட் இருக்கிற மாதிரியே தெரியும். அவர் வெக்கப்பட்டார்னா அவருடைய ஜெண்டர் மறந்து போயிடும். யாரோ ஒரு கண்ணன் அவர் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும், இவர் கண்டம் சிவந்து நாணிட்ட மாதிரியும், 70-80 வயசுலேயும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். அந்த மாற்றம்ங்கிறது வந்து மீசை தாடி வச்சு எல்லாம் வராது, அது ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மட்டும் வராது, தட் இன்சைட் த கோர். அதை கொண்டு வர்றதுக்கு நிறைய பழகணும். ஃபஸ்ட் ஹாலிவுட்டில் எல்லாரும் பெரிய மனிதர்கள் எல்லாம் சொல்லும் அட்வைஸ், டோன்ட் ஆக்ட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ கிரேட் ஆக்டர். அதுதான் ப்ரெப் என்னோடது. அண்ட் எஸ் சார், அதுதான் ப்ரெப். அது இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாரு, பட் அந்த ப்ரெப் அவ்வளோ ஈஸியாக நடக்குமான்னு தெரியல. அதே ப்ராப் இல்லைன்னாலும் என்னை பொறுத்தவரையில் என்னதில் மனோரமா அம்மா கைப்பட்ட ப்ராப்பர்ட்டி இது. இதை எடுத்ததும் மனோரமா உயிரோடு வந்துட்டாங்க. கலைவாணரை தெரிந்தவர்களெல்லாம் கோவப்படும் அளவுக்கு விவேக் புகழ் பெற்றார். என்ன அவர் பேரை இவருக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு ஏன் வைக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ வேணுவை பற்றி சொல்லணும்னா, வேணு வந்து இந்திய திரையுலகின் மிக முக்கியமான நடிகர்கள். இங்கே நெடுமணி வேணு இருந்திருந்தா கட்சி எடுத்து கண்ணை தொடச்சிட்டு இருப்பார். அந்த உணர்வுள்ள நடிகர். பெறுங்கள் ஜூனியர் குப்பண்ணா, வயிறு நிறையும்
மனசு கரையும். ரெட் நூல் செலிப்ரேட்ஸ் அனமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தமிழகம் எங்கும் வழங்கும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களின் இந்தியன் இஸ் பேக், பவர்ட் பை சென்னைஸ் அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், சாரல் அனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா, அசோசியேட் ஸ்பான்சர் டரண்டம் ஹோம்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப், ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் ஜூனியர் குப்பண்ணா, டெக்னிக்கல் பார்ட்னர் விஷ்ணு பிரசாத் ரிசர்ச் சென்டர்.